காஸ்ட்லியான ஜூஸ் பட்டர் ஃப்ரூட் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. யாருக்கா பில் பே பண்றாங்க? ஆக்சுவலா சமந்தா காடிக்கடி சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க செட்டுக்கு. ஃபேஸ் வந்து க்ளோ குடுக்கறதுக்காக காராச்சாவ் சாப்பிடுவேன் நான் போறது. இங்கே இருக்கிற எல்லாருமே என்னுடைய பிள்ளைகளாகவும் மருமகள்களாகவும் ஆனால் கமலா பொண்டாட்டி தான் இருந்துச்சுன்னா சொந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்வதெல்லாம் உண்மை, சொந்த கஷ்டமே இல்லை. சாப்பிட வந்து பிடிஎஸ் எடுக்க வந்திருக்காங்க. மெயின் கண்டென்ட் சமந்தா கலரிக்கு தர போறாங்க. இன்னைக்கு எனக்கு இருக்கு அவ்வளவுதான். வேலைக்கே வரலாம். ஆமா, ஆக்சுவலா சமந்தா காடிக்கடி சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க செட்டுக்கு. அவங்க வீட்டுல இருந்தும் கொடுத்து விடுவாங்க. பயங்கர டேஸ்டா இருக்கும். அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைனால சமந்தாக்கா ஆர்டர் பண்ணிருக்காங்க எனக்காக. நான் ரசம் சாதம் கேட்டேன்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ சமந்தாக்கா. ஓகே, டெய்லி லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோம். அதெல்லாம் எதுவும் பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. நீங்க என்ன அதிசயமா நான் ரைஸ் சாப்பிடல. இல்லனா சப்போட நான் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு இன்னைக்கு சப்போட முடிச்சிட்டேன். இன்னும் பாயசம் மட்டும் இருக்கு. டைட் டைட்ல டி கூட கிடையாது மக்களே. ஆக்சுவலா இவங்க தான் டைட் இருப்பாங்க. என்னப்பா சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாதுல. அதனால பூரி தயி பூரினே லஸ்ஸி ஐஸ்கிரீம்னே மேடமோட ஃபேவரட் ஃபுட் பானி பூரி. ஆஃப் கோர்ஸ் நல்ல மொடமொடமா தின்னுவாங்க. நேத்து கூட ஒரு ரெண்டு பிளேட் சாப்பிட்டோம்னா பாத்துக்கோங்களேன். ஓ ரெண்டு பிளேட்டா? அதான் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மட்டும் டயட் இருக்கிறா நாங்க என்ன சொல்லுவோம். பட் ஷூட் அப்ப ஏதாவது ஸ்பெஷல் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஒரு நாள் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்து சமைச்சு கொடுத்து விடுவாங்க டெய்லி. லைக் எப்பெல்லாம் எங்க ஷூட் இருக்கோ வீக்கெண்ட்ஸ்னா எங்க அம்மா சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அன்னைக்கு ஒரு பயங்கர ஃபீஸ்டா இருக்கும். மற்றபடி டெய்லி அப்புறம் சாயந்தரம் 6 மணி ஆனா ஜூஸ் வந்துடும். அவல் பால் அந்த மாதிரி ஒரு மாதிரி புஷ்டியா தான் இருப்போம். எல்லாரும் நினைப்பாங்க நீங்க நடிக்க வரீங்களா சோறு திங்க வரீங்களான்ட்டு. கண்டிப்பா நடிக்கதான் வரும். நீங்க ஃபுல் டே எங்களோட இருந்து பார்த்தா தெரியும். ஏன்னா ஃபுல் டே நாங்க எல்லாரும் நின்று வேலை செய்யறோம், உங்களை என்டர்டெயின் பண்ணுவோம். அதனால சாப்பிட்டு உடம்பு தேத்துறோம். அவ்வளவுதான் புஷ்டியா இருப்போம். சாப்பாடு பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை, குறையே இல்லை. 10 o'clock இளநீர் வந்துடும். மார்னிங் 10 o'clock மேடம்க்கு 6 o'clock ஜூஸ் ஷார்ப் 6 o'clock அதுவும் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஜூஸ் பட்டர் ஃப்ரூட் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. மக்களே இப்படி சொல்லி சொல்லி அதை குடிக்கிறத விட்டு 6 மாசம் ஆச்சு. நான் வேற ஏதோ ஜூஸ் தான் குடி. யாருக்கா பில் பே பண்றாங்க? அப்ப புடிச்ச ஜூஸ் வாங்கி குடிக்க முடியும். குடிக்க மாட்டேன். இதெல்லாம் குடிக்க மாட்டீங்களா? ஆப்பிள் பிடிக்காது தெரிஞ்சுக்கோங்க. பட்டர் ஃப்ரூட் காஸ்ட்லியஸ்ட் ஃப்ரூட் கிவி.
கிவி அதுவும் அடுத்தது சீசனல் ஃப்ரூட்ஸ் இந்தியன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க வேறமா அவள இன்னைக்கு இது போதும் a few moments later அனைவருக்கும் வணக்கம். இது வந்து லன்ச் டைம். பேசிக்காக லன்ச் டைம் தெண்டல் வந்து எண்ணெய் தொடும் போது பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கும். எல்லாரும் சாப்பிடுவோம். ஆர்டிஸ்ட்னா வந்து கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணணும். அது பேசிக்காக எனக்கு தெரியும். இன்னொன்று நான் வந்து எப்போவுமே டயட்டில் இருப்பேன். நான் பியூர் வெஜ்ஜு எதுவுமே அதை தவிர வெஜ்ஜு தவிர எதுவும் சாப்பிட மாட்டேன். ஆமாம் ஆமாம் வெஜ்ஜு மீன் குழம்பு இருக்கான். எனக்காவது ஒரு நாள் ஃப்ரைடே மட்டும் எடுத்துப்பேன் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு போடா தான் போறியாடா நம்ம ஒன்று கேட்டால் ஒன்று கொடுப்பாங்க ஜாலியாக இருக்கும். அது மாதிரி ஆமாம் நிறைய டயட்ஸ் நான் எடுத்துப்பேன். பேசிக்காக வந்து எனக்கு ஃபேஸ் வந்து க்ளோ கொடுக்குறதுக்காக காராச்சாவு சாப்பிடுவேன் நான் எப்போதுமே. பக்கோடா சாப்பிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. டயட்டெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. டேரக்டர் எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்டுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் வாய் சரியில்லாதனால தயிர் சாப்பிட்றோம். மற்றபடி எல்லாம் நல்லா சாப்பிடுவோம். எல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை. நம்பினா தான் சோறு போடணும் தாத்தா சொன்னார். இப்போது இதுதான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் டீம். இவர் ராஜு இருக்கார். இப்போ ஏதாவது மதிக்கிறான் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். இவர் தான் எங்களை பார்த்துப்பார். ஆனால் சூட்டு முடிஞ்சுதான் பார்த்துப்பார். ஆர்டர் நான் நிறைய ஆர்டர் பண்ணுவேன். ஆர்டர்லாம் பெருசாலாம் இருக்காது. அவங்களே சொன்னாமல் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு பார்ப்பாங்க ஆக்டிங் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்பாங்க. நல்லா இருந்தால் நான்வெஜ் அதான் நல்லா இருந்தால் நான்வெஜ் கிடைக்கும். இல்லைனா வெஜிடேரியன் தான். மேக்ஸிமம் வெஜிடேரியன் தான். நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணேன். நான் பேசிக்காக எல்லாருக்குமே நான் ஏதாவது வாங்கி கொடுத்துருவேன் நினைக்கிறேன். எனக்கு இது வந்து சிக்கன் 65. இது என்னக்காது என்னக்காது ஏக்கா வெஜ்ஜுன்னு போட்டிருக்கு சிக்கன் 65. ஆமாம் பேசிக்கலாம் பார்த்தீங்கன்னா தந்தூரி இது. சாரி தந்தூரி இல்லை அப்பளம். அது இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அவங்கவுங்க சாப்பிடுவாங்க அது எனக்கு தெரியும். இப்போ ஹீரோ ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று தனியாக ஆர்டர் பண்ணுவாங்க. இங்கே வந்து பேசிக்காக டயட்டுக்காக பிரியாணி எடுத்துப்போம், சிக்கன் 65 எடுத்துப்போம், வெஜ்ஜில் எனக்கு தெரிஞ்சு மீன் எடுத்துப்போம், அவ்வளோதான். பொரட்டுதா என்ன வாய் பேசிப்பீங்க? எஸ் நம்ம இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ரூம்ல இருக்கிறோம். அதாவது பார்த்துக்கலாம் ஜென்ஸ் ரூம்ல இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம பிரேக் ஸ்டேஷன்ல இருக்கிறோம். நம்மளோட பெரிய ரூம் இது. 210 ஏசி போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய ரூம். டியர் கார்டன்ல ஸ்பெஷல் ரூம்னு சொல்றாங்க. ஸ்பெஷல் ரூம் சொல்றாங்க. இது அது ஷூட்டிங் பக்கத்துல இருக்கு. உள்ள வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்மெல் இருக்கு. அந்த ஓகே டாடி வந்து நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோடனே எங்க செட்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஆண்மகன் இருக்கிறாருன்னா சொல்ல முடியாது. சீனியர் மோஸ்ட் நம்மள வந்து ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அப்புறம் என்னன்னு சொல்றது டாடி எல்லாமே சொல்லலாம். சினிமா டைரக்டர், சீரியல் டைரக்டர், சினிமா ப்ரொடியூசர், சீரியல் ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ஒரு ஆக்டர், சினிமா ஆக்டர், சீரியல் ஆக்டர். பாத்தீங்களா இதே ஒரு சீரியல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 47 இயர்ஸ் நான் அடி 47 வருஷமா எங்களுடைய காட் மாதிரி. அதனால ஜாலியான ஒரு காடு. ஆமா சங்கர் குரு. சங்கர் குரு சார் டைரக்டர். சோ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இஸ் சங்கர் குரு. ஆமா டாடி. அப்புறம் அண்ணன் இருக்கிறாரு நம்ம கூட. இங்க ஒரு சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் நம்ம கூட. எல்லாம் ஒன்று பண்ணுவோம். ஜாலியான ஒரு டீம் தான் பேசிக்கா. நீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே க்வெஸ்சன் தான். நீங்க வந்து உங்களுடைய விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். நானும் ஒரு எபிசோட் ஆயிடுச்சு டாடி. 420 ஆயிடுச்சு. நம்ம வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இருக்குது சொல்லுங்கள். அதாவது எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா
ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான கதை, யதார்த்தமான நடிப்பு, யாருமே ஓவர் ஆக்ட் பண்ணல. ஒரு ரியல் ஃபேமிலியில் ஒரு மூணு பிள்ளைங்க இருந்தால் நிச்சயமாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த பேஸ் பண்ணி பண்ணும்போது மூணு மருமகள்கள், அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரு, ஒய்ஃப் ஒரு கேரக்டரு, ஸோ எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு அப்பா கேரக்டரு. அது எனக்கு அதுதான் எனக்கு நாடோடிகள் படத்தில் பண்ண அந்த சசிகுமாரோட ஃபாதர் கேரக்டர் தான் எனக்கு மைண்டில் வந்தது. ஸோ அதையே தான் கொஞ்சம் சீரியலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டேன். இவ்வளோ சீரியஸெல்லாம் இருக்க மாட்டார், வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் கேமரா வச்சுன்னா ஜாலியாக இருக்கும், ஆனால் அதே தான் உங்களுக்கு. இல்லை எங்களுக்கு என்னென்ன சீரியல் உங்களுக்கு கொஸ்டின் அதுதான், உங்களுக்கு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு என்ன, அது மாதிரி எதாவது சொல்லுங்கண்ணே. அடுத்த லெவல் கிடையாது, என்னோட இத்தனை வருஷ சர்வீஸில் நான் வந்துட்டு இது ரெண்டாவது ப்ராஜெக்ட். ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் திருமுருகன் சார் பண்ண கல்யாண வீடு, அதில் வந்து லைவாக போடணும், ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி கேரக்டர்னா இங்கே தான் தெண்டல் வந்து என்னை தொடும் தான். மெயினாக சொல்ல போனால் இங்கே வந்துட்டு என்னென்னா எங்களுக்கு காஸ்டியூம் செலவே கிடையாது, லைவாக வாழ்ந்துட்டு இருக்கோம். மிஞ்சி கூட ஒரு நாள் லுங்கி ஒரு பத்து சட்டை முடிஞ்சு போச்சு, இவரை பார்த்து தான் ஒரு பிளாக் பேண்ட் ஒரு நாள் கலர் ஷர்ட். ஏன்னா லைவாக போகிறதுனால எங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு யதார்த்தமான குடும்பமா இங்க வந்து சேர்ந்தோம். அது வந்துட்டு ஸ்பாட்லயே அப்படிதான் இருக்கிறோம். ரெண்டாவது குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பாயிண்ட் என்னன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 மெகா சீரியல் ஆக்ட் பண்ணிட்டேன். இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னுடைய பிள்ளைகளாகவும் மருமகள்களாகவும், ஆனா கமலா பொண்டாட்டி சக நடிகையாகவும், சக நடிகையாகவும் யாரும் ஈகோ இல்லாம, சோ அவ்வளவு ஜாலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யாரு கேக்குறாங்க? ஆர்டிஸ்டா சொல்லுங்க. அந்த அடிக்கிற சீன்ல வந்து பொழுக் பொழுக் பொழுக்குன்னு வச்சிருது நானு. ஆமா, ஆனா வாங்கி ஆனா வாங்கிட்டு பாவன் நல்லா சூப்பரா நடிப்பான். ஆறு மணிக்கு வந்துருவாங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், மம்மி மாதிரி வரணும் ஒரு பங்க்சுவாலிட்டி. அதுவே என்ன குறை சொல்றாங்க பா, நான் என்ன செய்யட்டும்? மம்மி இது போட மாட்டாங்க, இது போட மாட்டாங்க, குறை சொல்றீங்கன்னா போட மாட்டாங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தா இல்ல இல்ல உடனே டைரக்டருக்கு அவர் 10 மணிக்கு கழிச்சிட்டா அப்படின்னு டைரக்டர் கேட்கறேன். நான் என்ன பண்ணட்டும்? தன்னுடைய சொந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சொல்வதெல்லாம் உண்மை, சொந்த கஷ்டமே இல்லை. இல்லை மம்மி, எனக்கு தான் உன பாசிட்டிவா சொன்னேன் நான். எப்போதுமே பயங்கர பங்க்சுவலா இருக்கிறதுல மம்மி வந்து எப்போதுமே ஷார்ப். இன்னொன்று, நம்ம ஒரு டயலாக் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நம்மலாம் ரிஹர்சல்லாம் பெருசாக பண்ணுறோமா இல்லையா, மம்மி வந்து இன்னும் வந்து ரிஹர்சல் பண்ணி நடிப்பாங்க. அதுதான் மம்மியோட எக்ஸ்பீரியன்ஸ். ஹேய் மம்மிகிட்ட ஒரு ஜிபேல ஒரு 250 ரூபா வாங்க மம்மி, யூ கேரி ஆன். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளாட்றதே அவனுக்கு வேலையாக போச்சுரா. இங்கே எனக்கு இந்த தொழில் விட்டால் வேறு எந்த தொழிலுமே இல்லை, அதுதான். அதனால் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி கிரேட் திங் மம்மி. ஸோ ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அம்மாவுடைய டெடிகேஷனை பத்தி நீங்க கேட்கலாம். இன்னும் பிரகாஷ்ராஜ் வாய்ஸ்ல அடிக்கிறீங்க வா.